Hi viewers, welcome to my home, my way. இன்னி விடியோல் சலி இரும்பலுக்கான home remedies தான் பாக்கப் போரும். First, நம்ப கஷாயம் எப்படி செய்யிருதுன் பாக்கலாம். இதுக்கு தேவியான பொருட்கள் 1 teaspoon மிலகு 1 teaspoon சீரகம் 1 teaspoon ஓமம் சுக்கு 1 சிரிய துண்டு பட்டை 1-2 teaspoon பணங்கற்கண்டு இதுக்கு பதலா நீங்க தேன் குட யூஸ் பணிக்கலாம் 1 கைப்பிடி அலவுக்கு துலசி 6-8 கர்ப்புர வல்லி இலைகள் 2 வெற்றிலை நான் ஏற்கனவே எல்லா இலைகளையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இது கூட நம்ப எடுத்து வெச்சிருக்கிற சீரகம் ஓமம் பட்டை இது எல்லாத்தியும் சேத்துக்கலாம் அடுத்து நம்ப மிலகையும் சுக்கையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இடிச்ச பொடிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாத்திரத்தை அடுப்புல மாத்திட்டு தண்ணி பாதி அளவு சுன்ற வரைக்கும் கொதிக்க வெச்சுக்கலாம் தண்ணி இப்போ பாதி அளவு சுண்டிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கஷாயத்தை வடிகட்டிடலாம் இந்த கஷாயத்தோட பனங்கற்கண்டு இல்லனா தேன் சேர்த்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்த ஹோம் ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் 1 கிளாஸ் பால் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகு தூள் 1 டீஸ்பூன் சுக்கு பொடி 2 ஏலக்காய் 1-2 டீஸ்பூன் தேன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் நான் பால்ல தண்ணி சேர்க்காததுனால 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள் மிளகு தூள் சுக்கு பொடி அப்புறம் இடிச்ச ஏலக்காயை சேர்த்துக்கலாம் இப்ப பாத்திரத்தை ஸ்டவ்ல மாத்திட்டு ஒரு 10 நிமிஷம் போல பாலை நல்லா கொதிக்க விடுங்க. இடையில ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். பால் 10 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டு இத வடிகட்டி எடுத்துக்கறேன். பால் லேசா ஆறின உடனே 1 ஸ்பூன் தேன் கலந்துட்டு இது நீங்க எடுத்துக்கோங்க நம்ம கடைசியா பார்க்க போறது இரும்பலுக்கான ஒரு ஹோம் ரெமெடி இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு அதே அளவுக்கு சுக்கு இது ரெண்டத்தையும் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு போல்ல 1 டீஸ்பூன் அரைச்ச பொடிய சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம்
இதை நீங்க இரண்டு வேளை தொடர்ந்து மூணு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இரும்பல் நல்ல கண்ட்ரோல் ஆகும். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண ஹோம் ரெமெடிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.